வணக்கம். மௌடங்கள் திறக்காத தவிப்பின் தருணத்தில் நான் இருந்த பொழுதுகளில், தகிப்பின் உச்சமாய் நெருப்பாய் நான் எரிந்தபோது விழுந்த வார்த்தைகளை இங்கே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மௌனம் ஏனடி என்றொரு கவிதை, நான் எழுதிய வேகமான கவிதை. அதில் நிதானம் சற்று குறைவாகவே இருக்கும், அர்த்தங்கள் செறிவாகவே இருக்கும், ஆழங்கள் சற்று சமுத்திரத்தையே எட்டி பார்க்கும். ஈரங்கள் இல்லாத ஒரு நெஞ்சை ஈரப்படுத்த செய்த முயற்சியாய் இந்த வரிகளை எழுத தொடங்கினேன். இதோ நீங்களும் கேளுங்கள். மௌனம் ஏனடி, ஏ மௌன போர்க்களமே, நீ ஏன் தருகிறாய் நித்தம் எனக்கு ஒரு கொலைக்களம்? பித்தமது பிடிக்க வேண்டுமா எனக்கு? இல்லையடி, சத்தமின்றி உன் சமுக்கைகள் வரவேண்டும் எனக்கு. தென்றலும் நெருப்பாகும் மாயை தொடாமல் குணமாக்கு என் நோயை. காற்று வந்து ஜீவன் பருகும் முரண்பாடு எனக்கு, கண்மூடித்தனமாய் இதில் உடன்பாடு. பூக்கள் ஏந்தி காத்திருக்கவில்லை, உனக்காய் பூஜைகள் ஏதும் செய்யவில்லை. தாரக மந்திரமெல்லாம் நீயே, தாமரையே உன் மௌனம் எல்லாம் பொய்யே. என் கவிதை களமே, நீ பணி என் நிறமே, நான் உறையும் ரகமோ, என் உயிர் பருக உனக்கு சுகமோ. தடைபலமீறி உன்னை அடைவேனோ, இல்லை நீயே தடையாய் நிற்க நான் உடைவேனோ. சருகுகள் கூட வாழச் சம்மதிக்கும், விறகுகள் கூட நெருப்பு கிணங்கும். நீ ஏன் புரியாத கோலமாய் போடுகிறாய், அந்த புள்ளியில் என்னை தேடுகிறாய்? கடுந்தவம் ஏனடி, இது கார்காலம் தானடி? வெறும் கல்லறையின் கணக்காய் காலமுடிய, கண்மணியே உன்னை பிரிந்து நான் எதை அடைய?